வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடலில் காற்று பற்றிய அறிவிப்போம். இலங்கை தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் பிற இலங்கை மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் இலங்கைக்கான வானிலை அறிக்கை தொடர்ந்து வழங்கப்படுகிறது. முக்கடல் காற்று அறிக்கை. சரக்கு போக்குவரத்து சிறு தோணி படகுகளுக்கு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. முதல்ல இலங்கைக்கான வானிலை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வளிமண்டல சுழற்சி வட இலங்கை, அதாவது டெல்டா மாவட்டங்களோட வடக்கு பகுதியை மையமாக வைத்து ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. இதனால் இன்றைக்கு அதிகாலையில் டெல்டா மாவட்ட, அதாவது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே இலங்கையோட வடக்கு முனையை ஒட்டி மழைப்பொழிவு. யாழ்ப்பாணம் காங்கேசரந்துறை பகுதியெல்லாம் கடுமையான மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும். காரணம், பாக் ஜலசிந்தி பகுதியில் மழைப்பொழிவு. டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் இப்பொழுது மழைப்பொழிவு. அதனோட தாக்கம் அங்கே மேகமூட்டம் தூறல். அதே போல இலங்கையின் வட இலங்கை பகுதிகளில் மழைப்பொழிவும் கொடுத்திருக்கோம். நேற்றைக்கு நாம் அறிக்கையில் கிழக்கு இலங்கைக்கு மழைப்பொழிவு உறுதி சொல்லியிருந்தோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இனிமேல் மழை கிடைக்க போகிறது. இன்றைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா மதியத்தில், அதாவது வளிமண்டல சுழற்சி தான், வெப்பசலனம் தான், வெப்பத்தால் காற்று லேசாகி தான் மழைப்பொழிவை கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா தென் மேற்கு இலங்கை கொழும்பு அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கும் மதியத்தில். இந்த மழைப்பொழிவு மாலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது அனுராதபுரத்திற்கு தெற்கே கண்டி, அம்மந்தோட்டா, காலி, கொழும்பு இதன் சுற்றுவட்டார பகுதியில் முதல்ல மாலை 3 மணிக்கு கொடுக்கக்கூடிய மழை ஆங்காங்கே. பிறகு அந்த மழைப்பொழிவு திரிகோணமலை முல்லைத்தீவு பகுதி வரைக்கும் வட கிழக்காக அந்த காற்றை கொண்டு வந்து காற்று குவிதலை இலங்கையோட திரிகோணமலை முல்லைத்தீவு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கும், அம்பாறைக்கு வடக்கே, அதாவது முதல்ல கண்டிக்கு தெற்கே தொடங்கும், பிறகு கண்டிக்கு வடக்கே வட கிழக்கே திரிகோணமலை முல்லைத்தீவு பகுதிகளுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்று இரவில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கே காத்திருக்கிறது இலங்கைக்கு. இப்படி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இப்படி இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தொடங்கி இலங்கையோட கிழக்கு வடகிழக்கு பகுதிகளுக்கு வந்து நிறைவடையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமன்னாருக்கும் சீலாவுக்கும், அதாவது புத்தளத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அங்கேயும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? நல்ல மழை காத்திருக்கிறது அந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க. இப்பொழுதே மழைப்பொழிவு இலங்கையோட தெற்கு தென்மேற்கு பகுதியிலிருந்து இலங்கையோட வடக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும், உள்பகுதிகளுக்கு கொடுக்கும். இந்த சிலாவ் மற்றும் தலைமன்னார் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் காலிக்கு வடக்கே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாட்களிலேயே 9ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு, புத்தளம் உட்பட 9ஆம் தேதியே 9ஆம் தேதி மாலை இரவிலிருந்து இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு, இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி, அரபிக்கடல் மற்றும் வளிமண்டலத்தோட இலங்கை வரைக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு, இருகாற்று இணைப்பை இலங்கையில் ஏற்படுத்தி கொண்டு 9ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். அம்மந்தோட்டா, அம்பாறை, திரிகோணமலை, ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் தலைமன்னார், புத்தளம், சிலோ மற்றும் கோட்டை, காலி, உள்ளே அனுராதபுரம், கண்டி எல்லாமே மழைப்பொழிவு வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து கிடைக்கப் போகிறது. 9ஆம் தேதியே நல்ல மழைப்பொழிவு தருகிறது. 10ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். இலங்கையில் அறுவடை மற்றும் விதைப்பு பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் விதைப்பு பணிகளுக்கு மழை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய 9ஆம் தேதிக்குள் ஒரு நல்ல மழை பொழியும், அதற்கு பிறகும் மழை தொடரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இலங்கைக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு நல்ல மழை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் என்பதை உங்களுக்கும் அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். அடுத்தபடியாக காற்று பற்றிய அறிவிப்பு. முக்கடலில் மீனவர்களுக்கும் சரக்கு போக்குவரத்திற்கும், அதாவது காற்றை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா பகுதியில் மட்டும் கொஞ்சம் வலுவாக இருக்கு. அதாவது ராமேஸ்வரத்துக்கு தெற்கே குமரிமுனை வரைக்கும் உள்ள பகுதியில் இது விட்டு வீசும் காற்று தான். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று இல்லை, விட்டு வீசும் காற்று. அப்புறம்
நம்ம ஏற்கனவே சொன்னது ஆறாம் தேதியிலிருந்து மாலத்தீவு பகுதிகளுக்கு வழுக்க போகிறது காற்றுன்னு. இன்றைக்கு தான் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய மதியத்திலிருந்தே காற்று மாலத்தீவு பகுதிகளில் கொஞ்சம் படிப்படியாக வலுவடையும். காலை 11 மணிக்கு மேலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு வீசும் காற்று தான் கொஞ்சம் வலுவடையும். இந்த காற்று நாளை 7ஆம் தேதி குமரிக்கடல் பகுதியிலையும் வலுவடையும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரபிக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, வங்கக்கடல் வளிமண்டலத்தில் நீடித்துக்கொண்டே காற்று சுழற்சி, இவை எல்லாம் ஒரு இணைந்த சுழற்சியாகி பிறகு வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி பயணித்து பிறகு தாழ்வு பகுதியாக கேரள கடலோரத்தில் உருவாக போகிற காரணத்தினால இந்தோட பிக்கப் அவ்வளோதான். வேறு எந்த புயலோ எதுவும் கிடையாது. கொஞ்சம் காற்று வேகமாக இருக்கும் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியில். மாலத்தீவுக்கு சுற்றுவட்டார இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிறகு இந்த காற்று லட்சத்தீவு பகுதியில் உருவாக்கக்கூடிய தாழ்வு நிலை காரணமாக வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து லட்சத்தீவு பகுதிக்கும் காற்றோட வேகம் கூடும். 8ஆம் தேதி லட்சத்தீவோட தெற்கு பகுதியில் காற்று வேகம் கூடும். 9ஆம் தேதி லட்சத்தீவோட பகுதியில் காற்று வேகம் கூடும். ஆக இன்றைக்கு மாலத்தீவு, வரக்கூடிய நாள் குமரிக்கடல், அதுக்கு அடுத்த நாள் லட்சத்தீவு சுற்றுவட்டார பகுதி. ஆக இந்த கடற்பகுதி, முக்கோண கடற்பகுதி, கொழும்பு லட்சத்தீவு மாலத்தீவு, கொழும்பு லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட இந்த முக்கோண பகுதி, குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதி, லட்சத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியில் வரக்கூடிய நாட்களில் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. தமிழ்நாட்டின் கரைகளில் மீன் பிடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்குது. குமரி கடற்பகுதிக்கு நாளையிலேருந்து கொஞ்சம் விட்டு விட்டு வீசும் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். 45 கிலோமீட்டர் வேகத்தில் மாலத்தீவு பகுதிகளுக்கு கடுங்காற்று இருக்குது. மாலத்தீவு பகுதிகளுக்கு பெரிய அளவில் சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தோணி கூட மாலத்தீவு பகுதிகளுக்கு நான் இன்று பிற்பகல் மாலையிலிருந்தே போக முடியாது. அங்கிருந்து புறப்படுவதாக இருந்தாலும் தயவுசெய்து காத்திருங்கள், காற்று குறையும் வரைக்கும். அதேபோல் லட்சத்தீவு பகுதிக்கும் நாளை வரைக்கும் போகலாம், நாளை மறுநாள் கூட போகலாம். ஆனால் லட்சத்தீவு பகுதிக்கு குமரி முனையை ஒட்டியே போகணும் இன்றைக்கு. அதற்கு பிறகு போனீங்கன்னா கொஞ்சம் ஆடுகடலுக்கு வந்தீங்கன்னா மாலத்தீவு பகுதியை ஒட்டி வந்தீங்கன்னா காற்று கூடுதலாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் அதாவது கொழும்புக்கு பிரச்சனை இல்லை. கொழும்புல மன்னார் வளைகுடா மட்டும் கொஞ்சம் காற்று இருக்குது. கொழும்பு பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஆனால் இன்றைக்கு எந்த பிரச்சனை இல்லை, நாளை கூட எந்த பிரச்சனையும் இல்லை. மாலத்தீவுக்கு தான் முதல்ல காற்றோட வேகம் அதிகரிக்குது. மாலத்தீவு சுற்றுவட்டாரத்துக்கு பிறகு நாளிலிருந்து குமரி கடல் பகுதியில் வேகம் அதிகரிக்குது காற்று. பிறகு அதனைத் தொடர்ந்து லட்சத்தீவு சுற்றுவட்டார பகுதியில் காற்று வேகம் அதிகரிக்குது. ஆகவே இது எல்லாமே கேரள கடற்கரையோரத்தில் தொடர்பு இல்லை, அச்சப்பட வேண்டாம். கேரள கடலோர மீனவர்கள் அச்சப்பட வேண்டாம். லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி, குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதியில் கொஞ்சம் காற்று விட்டு விட்டு இருக்குது. அச்சப்பட முடியாது இல்லை, ஆனால் விழிப்புடன் இருக்கணும். சவால் நிறைந்த ஒரு காற்று தான் விட்டு விட்டு வீசும் காற்று. அதேபோல் இலங்கையோட தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியிலையும் காற்று இருக்குது. அங்கேயும் நம்ம போக மாட்டோம், இருந்தாலும் அங்கே காற்று இருக்கிறது என்ற அறிவிப்பு. இப்படிப்பட்ட காற்று இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முறைக்கு பெரிய அளவில் வலுவான நிகழ்வு எதுவும் இல்லை. அரபிக்கடலில் மட்டும்தான் ஒரு நிகழ்வு உருவாகும் போது அது விலகி போயிடும். வடகிழக்கு பருவமழையில் வலுவான நிகழ்வு இருக்குது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்தே இருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்தலாமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.